Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து பஞ்சபாத்திரம் கலெக்ஷன் போடுங்க, குங்குமச்சிமில், விளக்கு, அப்புறமா வந்து டிஃப்ரெண்டான வெள்ளி பொருட்கள்லாம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு பஞ்சபாத்திரம் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு 100 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. அது வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் செட்டும் 300 கிராம் செட்டும் உள்ள ஒரு 2 செட்டு வந்து பஞ்சபாத்திரம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கிராம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விபூதியும் குங்குமமும் வைக்கிறாப்புல கொத்துச்சட்டி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 31 கிராம் வருது. பேசிக்காக இந்த பொருள்லாம் தான் மோஸ்ட்லி வெள்ளியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வாங்கணுன்னா நீங்கள் வந்து அதை தூவக்கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட, அதாவது சாம்பிராணி போடுறதெல்லாம் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்லை சாமி சிலை அந்த மாதிரி கூட நிறைய இருக்குது, அதுவும் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து தான். இப்போ இந்த சின்ன கரண்டி வந்து ஒரு 10 கிராம் வருது. யூஸ்வலாக இந்த பொருட்கள்லாம் தான் வந்து நம்ம வந்து வெள்ளின்னு நம்ம பூஜை பொருட்களாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 250 கிராமுக்கு வந்து இந்த செட்டெல்லாம் வருது. இது வந்து சாமிக்கு நம்ம பிரசாதம் வைக்கலாம். இது ஒரு 10 கிராம் வருது இந்த கிண்ணம். இது வந்து சூடம் நம்ம ஏற்றுறது. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்து தாங்குங்கிறதுனால ஒரு 42 கிராமுக்காவது குறைச்சி இருந்தால் தான், இல்லைன்னா வந்து நம்ம சூடம் ஏற்றும் போது ரொம்ப சூடாக தாங்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி மணி 39 கிராம் வருது. இந்த தட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, இந்த தட்டு வந்து 86.5 கிராம் வருது. ஸோ இப்போ டோட்டலாக வந்து இது 250 கிராம் வருது. 250 கிராம் இன்ட்டு அன்னைய வெள்ளியோட ப்ரைஸு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வரும். இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ், அதாவது வந்து வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் புதுசாக வெள்ளி பொருட்கள் வாங்கும்போது. அடுத்து இந்த ஒரு சந்தனப்பிலா பார்த்தீங்கன்னா இது செட்டு வந்து ஒரு 300 கிராம் வரும். இது ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 42 கிராம் வருது. இதில் விபூதி, சந்தனம், குங்குமம் நீங்கள் என்ன வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறாப்புல அழகாக இருக்குது. லோட்டஸ் பேட்டர்னில் இருக்குது. இந்த ஸ்பூன் 10 கிராம் வருது. அந்த பஞ்சபாத்திரம் வந்து 40 கிராம் வருது, அதாவது அந்த டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லையா, அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இது வந்து இன்னும் ஹெவியாக இருக்குது. இது 50 கிராம் வருது. இது சூடம் தீபாரதனை காட்டுறது. அடுத்து இந்த சந்தனப்பிலா இது 26.5 கிராம் வருது. இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு இந்த ஷாப்பில் இருக்குது. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா 102 கிராம் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் பட்ஜெட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது வெள்ளியில் வந்து பூஜை பொருட்கள் வேணும், எனக்கு 250 கிராம், 1/2 கிலோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 வகையான பஞ்சபாத்திரம் பார்த்துருக்குறோம், அதாவது இந்த 250 கிராம் அண்ட் 300 கிராமில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 2 செட்டு தான் நம்ம பார்த்தோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது, என்ன இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ஷாப் தான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமையான ஒரு ஷாப் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குபேரன் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு லேயர், அதாவது பெட்டல் வந்திருக்கிறாப்புல ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுவாமி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது, அம்மன் வச்சுருக்கிறாப்புல. இது மாதிரி விதவிதமாக இருக்குது, ஒவ்வொரு விளக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மயில், 50 கிராம் வருது இந்த விளக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
நம்ம வீட்டுக்கு வாசலில் வெளியில் கூட இது மாதிரிலாம் ஏற்றி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஆளிலையில் பிள்ளையார் இருக்கிறாப்புல பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும். ஸோ இங்கே இருந்த ஒரு சில யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த எல்லாமே வெள்ளி பொருட்கள்னால் இந்த மாதிரி டிசைன்லலாம் கூட இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து லக்ஷ்மி சுவாமி இருக்காங்க. இது வந்து அம்மன் முகம் மட்டுமே இருக்கிறாப்புல ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து 43 கிராம். யாருக்காவது கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னா இது மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விளக்கும் ரொம்ப அழகா இருக்கு. ~47 கிராம் வருது. இதெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் தான். அதிலே வந்து கிராமுக்கு தகுந்தாப்புல சைஸ் வந்து மாறுபடும். இது வந்து 5 முக விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு அக்கேஷன் டைமிங்கில் இது வந்து நம்ம ஏற்றணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 67.25 கிராம் வருது. நல்ல அழுத்தமாக சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து குத்து விளக்கு வந்து எல்லாராலையுமே நிறைய வெயிட் போட்டு வாங்க முடியாது. ஸோ வந்து இந்த ஒரு சின்ன விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 கிராம். இது மாதிரி ஒரு ஜோடி வாங்கினா கூட ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இது குங்குமச்சிமில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு தேர் மாதிரி அதை வடிவமைச்சு மேலே இருக்கிற ஒரு டாப் வந்து எடுக்கிறாப்புல ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிராம் கணக்கு கிடையாது, 5,850 ரூபாய் வருது. இதெல்லாம் வந்து பீஸ் ப்ரைஸில் வருது. இது மாதிரி கொஞ்சம் யூனிக்கான பீசஸ் எல்லாம் வந்து ரேட்டு கிராம் கிடையாது, ரேட்டு தான் ஃபிக்ஸட் ப்ரைஸு. 5,850 வருது. அது ஃபஸ்ட்டு பார்த்தது க்ரீன் கலர், இது வந்து ரெட் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது இதுலேயே பார்த்தீங்கன்னா ராமம் போட்டிருக்கு, லக்ஷ்மி, லிங்கம், அது மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அம்மன் 4-5 பக்கமும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து வீட்டிலையே வந்து இதில் வந்து கிருஷ்ணன்லாம் வச்சு சுவாமி என்ன சாமி ஃபேவரட்டாக இருக்கோ அது மாதிரி இந்த தொட்டியில் வைப்பாங்க. இது ஒரு 45 கிராம். ஒரு சிலர் வேண்டுதல் இருந்தாலும் இது மாதிரிலாம் வாங்கி கோவிலுக்கு வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குங்குமச்சிமில்லே வந்து கீழே வந்து பாதம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல அழுத்தமாகவும் இருக்குது. 32 கிராம் வருது இது. சூப்பராக இருக்குது இது. இதுலேயே பெருசு சின்னதெல்லாம் இருக்குது. இது வந்து நல்ல சலங்கையெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. 26 கிராம் வருது. ரொம்ப அழகாக இருக்குது இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமச்சிமெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் தான், இதில் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. இது 52 கிராம் வருது. சலங்கை எல்லாம் வச்சுருக்கு, அழகாக இருக்கு. இது ஒரு சின்ன குண்டா மாதிரி இருக்கு, பாதம் வச்சு அழகாக இருக்கு, பூஜை கூடையெல்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்குது இது. இது பார்த்திங்கன்னா இந்த துளசி மாடம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சுவாமி அறையில் வைக்கிறாங்க, ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. துளசி மாடம் வீட்டில் வைக்கணுங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குங்கிறதுனால வைக்க முடியாத சூழலில் வந்து இது மாதிரி செடி மாதிரி இருக்கிறத வாங்கி வைக்கிறாங்க பூஜை அறையில். 20 கிராம் வரும் இது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலில் நிறைய கோல்டு கலெக்ஷன்ஸ், சில்வர் கலெக்ஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 35 கிராம் வருது இது. இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.